கல்யாண பரிசு. கோமதிக்கும் குமாருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிந்தது. அடுத்த மாதம் மணமேடையில் இணைய காத்திருக்கும் இருவரும் இன்ப வெள்ளத்தில் மிதந்தனர். இந்நிலையில் தயாராக இருந்த கல்யாண பத்திரிகைகளை வாங்குவதற்காக கோமதியின் வீட்டிற்கு மாப்பிள்ளை குமாரே நேரடியாக வந்திருந்தான். அந்த காலை பொழுதிலே வீட்டின் வாசலில் வண்ண கோலமிட்டுக் கொண்டிருந்தாள் கோலமயிலாக கோமதி. குமார் வந்து நின்றதை கூட கவனிக்காமல் கோலம் போடுவதிலேயே மும்முரமாக இருந்தாள் கோமதி. பூ போட்ட நைட்டியில் புதுமலராக அவள் கோலமிடுவதை பார்த்து ரசித்தான் குமார். நெற்றியில் படர்ந்த கற்றை கூந்தலை தன் கைகளால் காதோரம் தள்ளிவிட்டபடி எழுந்த கோமதி தன் அருகே குமார் நிற்பதை கண்டதும், அச்சோ வாங்க, நீங்க வந்ததை கவனிக்கல, சாரிங்க என்று படபடத்தாள். பரவாயில்ல கோமதி, ஏன் இவ்வளவு பதட்டம், ரிலாக்ஸ். நீங்கள் கோலம் போடும் அழக கொஞ்ச நேரம் ரசித்துக் கொண்டிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, கோலம் பிரமாதம், அசத்திட்டீங்க. தனக்கு மனைவியாக வரப்போகும் கோமதியின் கோல அழகை மனதார ரசித்து பாராட்டினான். நாணத்தில் தலை குனிந்து சிரித்த கோமதி குமாரை இல்லத்திற்கு அழைத்துச் சென்றாள். பிளீஸ் உட்காருங்க என்றவள் நேராக கிச்சனுக்குள் நுழைந்தாள். அம்மா அம்மா, அவரு வந்திருக்காருமா? ஏண்டி காலையில் இப்படி கத்துற, யார் வந்திருக்கிறாங்க? காப்பி போட்டுக் கொண்டிருந்த பத்மாவதி மகளை வினவினாள். அம்மா அவருதாம்மா, கல்யாண பத்திரிக்கை வாங்க வந்திருக்கிறார் போல இருக்கு. ஏய் மாப்பிள்ளையா வந்திருக்கிறாரு, உட்கார சுண்ணியடி என்று சற்று பதட்டமான பத்மாவதி தன் புடவையை சரி செய்து கொண்டு கையில் காப்பியுடன் மாப்பிள்ளையை வரவேற்க சென்றாள். வாங்க மாப்பிள்ள, அவரு பூஜையில இருக்காரு, இப்போ வந்துடுவாரு, இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. பரவாயில்லை என்று கூறிய குமார் காஃபியை பருகினான். வீட்டுல எல்லாரும் நல்லாமா மாப்பிள? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? நலம் விசாரித்தாள் பத்மாவதி. எல்லாம் நல்லா இருக்காங்க, அப்பாதான் கல்யாண பத்திரிகையே வாங்கி வர சொன்னார் என்றான் குமார். அதற்குள் பூஜை அறையில் இருந்து பக்தியோடு வெளியே வந்தார் சுந்தரராஜன். அடட, வாங்க வாங்க குமார் என்றவரை கண்டதும் எழுந்தான் குமார். அட பரவாயில்ல உட்காருங்க, அப்பா போன்ல சொன்னார் நீங்க இன்று வருவீங்கன்னு என்று கூறியபடியே குமாரின் பக்கத்தில் அமர்ந்தார் சுந்தரராஜன். பத்மா, சாமி படத்து பக்கத்துல கல்யாண பத்திரிகை இருக்கு, எடுத்துட்டு வா. கணவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவளாய் பத்திரிகை பார்சலை பவ்யமாக எடுத்து வந்தாள் பத்மாவதி. முருகா என்றவாறே பத்திரிகை பார்சலை பிரித்து குமாரிடம் கொடுத்தார். நிதானமாக வாசித்த குமார், நல்லா இருக்குங்க என்றான். ரொம்ப சந்தோஷம் குமார், 1000 பத்திரிகைகள் இருக்கு, அப்பா 500 கேட்டிருந்தார் என்றவாறு பத்திரிகைகளை எண்ணி குமாரிடம் கொடுத்தார். இன்னும் தேவையானா பத்திரிகையை எடுத்துக்கோங்க சுந்தரராஜன் சொன்னார். போதும் அம்மா, இதுவே போதும் என்றவனின் கைகளில் மேலும் 100 பத்திரிகைகள் தந்தார் சுந்தரராஜன். சரி மாமா, நான் கிளம்புறேன் என்று எழுந்தான் குமார். கிச்சன் ஜன்னலின் வழியே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் கோமதி. நிலைமையை புரிந்து கொண்ட சுந்தரராஜன், 1 நிமிஷம் இருங்க குமார், உங்க நிச்சயதார்த்த விழாவில கலந்துக்க முடியாம போச்சுன்னு என்னுடைய பால்ய நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டார். எதிர் வீட்டுலதான் இருக்கார், உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார், கொஞ்சம் பொறுங்க என்ற சுந்தரராஜன் தன் மனைவி பத்மாவதியையும் உடன் அழைத்து சென்றார். கோமதியுடன் சிறிது நேரம் பேச முடியவில்லையே என்று ஏங்கிய குமாருக்கு புத்துணர்ச்சி பொங்கியது. ஏன் வெளியே வரமாட்டீங்களா கோமதி? குமாரின் வார்த்தைகளை கேட்ட கோமதி வெட்கத்தோடு வெளியே வந்தாள். இல்ல, அம்மா அப்பா பேசிட்டு இருந்தாங்க அதான் என்று இழுத்தாள் கோமதி. போயிட்டு போன் பண்ணுங்க, அடக்கமான குரலில் சொன்னாள். நாங்க பண்றோம், நீங்க மட்டும் சீக்கிரமா போன் வச்சிடுங்க சரியா, கிண்டல் அடித்தான் குமார். 1 நிமிஷம் இருங்க என்று வேகமாக உள்ளே ஓடியவள் கையில் எதையோ மறைத்து எடுத்து வந்தாள். என்ன கோமதி கையில, ஆச்சரியமாக கேட்டான் குமார். மெல்ல உள்ளங்கைகளை விரித்தாள் கோமதி. அழகான பால் பாயிண்ட் பென், இந்தாங்க உங்களுக்காக இதை வாங்கி வச்சிருந்தேன், உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க, நல்லா எழுதும் என்று குமாரிடம் நீட்டினாள். ஓ தேங்க்யூ என்று மகிழ்ந்த குமார் அழகான கைகளை தொட்டவாறே பேனாவை வாங்கி தன் சட்டை பாக்கெட்டில் சொருகினான். அதற்குள் பத்மாவதியும் சுந்தரராஜனும் எதிர்விட்டு ஜெயராமனோடு வர ஓடி ஒளிந்தாள் கோமதி. தனக்கு வரப்போகும் மாப்பிள்ளையை ஜெயராமனுக்கு அறிமுகப்படுத்திய இன்ப வெள்ளத்தில் ஆழ்ந்தார் சுந்தரராஜன். கல்யாண பரிசு கிடைத்த சந்தோஷத்தில் அங்கிருந்து விடைபெற்றான் குமார். மாப்பிள்ள பேனா பத்திரம் என்று குரல் கொடுத்தார் சுந்தரராஜன்.
தன் பாக்கெட்டில் கை வைத்தபடியே சங்கோஷத்தில் நெளிந்து சென்றான் குமார்.